அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. சிம்மராசி நேயர்கள், இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வந்து கொஞ்சம் மருத்துவ செலவு அப்பப்போ மாசா மாசம் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருப்பார். ஸோ சனிக்கிழமை தோறும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்வது நல்லது. நான் ஏன் வந்து இந்த சிம்மராசியில் மட்டும் அந்த பூரத்தை எடுத்து நான் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு அதில் ராகு தசை நடக்கும், நிறைய பேருக்கு சனி தசை நடக்கும். ஸோ இது எல்லாமே இந்த ஹெல்த் வைஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணக்கூடியது. அண்ட் மகமுத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சுமாராக இருந்தாலும் கூட பூரம் நட்சத்திர அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. அண்ட் குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து சண்டைகள், இவ்வளோ வருடமாக எனக்கு வந்து சொத்து வரலை அப்படின்லாம் சொல்லி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் தீரும். வெளிநாடுகளுக்கு சென்று வேலை வாய்ப்பு எண்ணிய இளைஞர்களுக்கு நல்ல வருடமாக அமையும். அது மட்டுமல்லாமல் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கும் உங்களுடைய கனவுகள் வந்து நிறைவேறக்கூடிய வருடமாக அமைகிறது. ராகு கேத்து பெயர்ச்சி சிம்மராசி நேயர்களுக்கு உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே அமையும். அண்ட் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் துர்கைக்கு வந்து ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடலாம். அது மட்டுமல்லாமல் நரசிம்ம பெருமானை வந்து வழிபடுவது ரொம்ப நல்லது. ஸோ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்கள் வீட்லேயே நரசிம்மர் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா பானகம் நிவேதனம் பண்ணி அதை அந்த தெய்வத்தையை வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் இந்த வருடத்தில் சிம்மராசி நேயர்கள் வந்து பிளட் ரெட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப உங்களுக்கு லக்கி கலராக இருக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு 2022 பலன்களை பார்க்கலாம். மிக முக்கியமான 4 கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு தான் இந்த ஒரு ஆண்டுடைய பலன்களை நிர்ணயம் பண்ணணும். ராகு கேத்து குரு சனி, இந்த 4 கிரகங்கள் எந்தெந்த பொசிஷனில் உட்காண்டிருக்கோ அது உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அதற்கு முன்னதாக அனைத்து சிம்மராசி நண்பர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ராகு உங்களுக்கு 9 இடத்துலையும் கேது உங்களுக்கு 3 இடத்துலையும் உட்கார போகிறார். அப்பாவழி சொந்தங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நன்னா இருக்கும். அப்பாவழி சொந்தங்களுடைய சொத்துக்கள் வந்து சேரும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் ஏற்படும். ஆடம்பரமான இடங்களுக்கு பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், தொழில் நிமித்தமாக நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் ஏற்படும். இன்பச் சுற்றுலா போயிட்டு வருவீங்க. ஆன்மீகவாதிகளை சந்திக்கக்கூடிய ஒரு அம்சம் ஏற்படும். வீட்டில் கல்யாணம் ஆகாதவ யாராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். ஆண் குழந்தை பிறப்புக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் கன்ஃபார்ம், இடமாற்றம் கண்டிப்பாக கொடுக்கும். தொழிலில் இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி போகும். இல்லை ஒரு சுத்தக்கூடிய ஒரு தொழில், அலைச்சல் இருக்கக்கூடிய ஒரு தொழிலில் வந்து நீங்கள் போய் உட்காருவீங்க. மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருக்கலாம். எந்த விதமான சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி பகவத்கங்கல்பத்தின் மூலியமாக உடனடியாக நடந்தேறும். ஒரு சில பேருக்கு அப்பாவழி சொந்தங்கள் மூலியமாக சப்போர்ட் கிடைச்சி கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். மன பொருத்தம் அதிகரிக்கும். கணவனோட மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்கும். குரு உங்களுக்கு 7 இடத்துலேருந்து 8 இடத்திற்கு செல்வது அப்படிங்கிறது, குழந்தைகளுக்காக ஏதாவது செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படும். இந்த குழந்தை இல்லைன்னு கஷ்டப்படக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே இந்த IUI IVF சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பிறப்புக்கு ரொம்ப சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம். தொழில் நிமித்தமாக நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயமே நடக்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். யாருக்கிட்டே தெரியாமல் பணத்தை கொடுத்து லாக் ஆகக்கூடிய வாய்ப்புகள், மற்றவங்களுக்காக கௌரவத்திற்காக எங்கேயார் போய் மாட்டிக்கிறது, மற்றவங்களுக்காக ஆஜராகிறது, மற்றவங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னு போய் நீங்கள் உதவி பண்ண போய் நீங்கள் டெட்லாக் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிம்மராசி நண்பர்களுக்கு ஏற்படும். குழந்தைனால ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் நிற்பீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, குழந்தைகளோட ஒழுக்கத்தை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம், முக்கியம். சுப செலவுகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை தேவை. யாரெல்லாம் உங்களுக்கு குருமார்களாக இருக்காங்களோ அவங்களாம் அவங்க கூட சண்டை போடக்கூடிய வாய்ப்புகள், அவங்களாம் உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புகள், அவங்களுடைய சிக்கல்கள் உங்ககிட்ட வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள், மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு கெட்ட பேர் அவப்பேர் வரக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். சனி உங்களுக்கு 6 இடத்துலேருந்து 7 இடத்திற்கு போகிறது அப்படிங்கிறது
பெரிய அளவுக்கு நன்மையை தரப்போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ஏழாம் இடம் ஆறாம் இடத்துலேருந்து வேலையில் எந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுத்ததோ அந்தளவுக்கு வாழ்க்கை துணையோட உடல்நலத்தை அந்தளவுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கும். ஒன்றுமே புரிஞ்சிருக்காது, என்ன நடக்குதுன்னே தெரியலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏழாம் இடத்திற்கு சனி வந்தது அப்படின்னாவே தொழில் நிமித்தமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், இடமாற்றம் ஏற்படும், மதிப்பு மரியாதை அதிகரிக்கும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஹீ இஸ் ஏஜிங் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஹீ இஸ் ஏஜிங்னு சொல்லுவோம். அவருக்கு சப்போர்ட்டாக ரெண்டு பேர் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கக்கூடிய நிலைமை உருவாகும். புதிய தொழில் அமைவதற்கு நல்ல ஒரு கடை வைக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். பொதுமக்களுடைய தொடர்பு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும், அதன் மூலியமாக வரக்கூடிய வருவாய் நல்லா இருக்கும். இந்த ஒரு ஆண்டு சிம்மராசி நண்பர்களுக்கு சுபபலன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்தாலும் சரி, சுபவரயங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மையை தரும். சிம்மராசி நண்பர்கள், மந்த்ராலய மகாபிரபு, கலியுக காமதேனும், கல்பவிருஷம், குரு பியோ நமஹா, ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் மடத்திற்கு சென்று வியாழக்கிழமை அன்னைக்கு உணவு தானம் செய்துட்டு வர்றது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். முடிஞ்சதுன்னா ஒரு தடவை மந்த்ராலயம் போயிட்டு வாங்க. சிம்மராசி நண்பர்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அவர் மட்டுமே கொடுப்பார். இந்த ஒரு ஆண்டு உங்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கட்டும். ஓம் கம் கணபதயே நமக. ஆதன் ஆன்மீகம் அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2022 நல் வாழ்த்துக்கள் வணக்கங்கள். எனதருமை நண்பர்களே, சிம்ம ராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு நல்லதொரு ஆண்டாக 2022 பிறக்கிறது. இந்த ஆண்டுடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது உங்கள் ராசிக்கு 4வது ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், கேது பகவான், சந்திர பகவான் குழுமி இருக்கிறார்கள். உங்களுடைய ராசிக்கு 4வது ராசி தான் இந்த ஆண்டுடைய பிறப்பு ராசி. உங்களுடைய ராசிக்கு 5வ ஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் கொலு இருக்கிறார். ராசிக்கு 6வது ஸ்தானத்தில் சனி பகவான், புதன் பகவான், சுக்கர பகவான் கூடியிருக்கிறார்கள். சப்தமஸ்தானத்தில் குரு பகவான், 10ஆம் இடத்தில் ராகு பகவான். ஒரு அற்புதமான கிரகநிலை இருக்கிற ராசிகளில் மிகச்சிறப்பான ராசி எந்த ராசின்னு பார்த்தா அதில் முக்கிய இடத்தை பெறுகிறது சிம்ம ராசிக்கார். சிம்ம ராசிக்கு இந்த ஆண்டு அவ்வளவு அற்புதமான ஆண்டாக 2022 பிறக்கிறது. என்ன மிகச்சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, ராசியை குரு பகவான் பார்க்கிறார். வருஷம் பிறக்கும் போதே பொதுவாகவே குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு அற்பேர். குரு பகவான் ஒருத்தருடைய ராசியை பார்க்கிறாருன்னா நாம் இழந்த அத்துணை செல்வங்களையும் பெறுவோம். ஒரு பக்தி மார்க்கத்தில் மனது ஈடுபடும், ஆன்மீக சிந்தனைகள் பெருகும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு சிம்மராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் பிறக்கும். காரணம் புத்திர காரகன் அப்படின்னு குரு பகவானுக்கு பேர். அந்த புத்திர பகவான், அந்த புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை இந்த ஆண்டு பார்க்கிறார் என்பதனால் நல்ல புத்திர பாக்கியம் அமைய போகிறது. இன்னொரு புறம் இந்த குரு பகவானுடைய பெயர் தனகாரகன். காசு பணம் துட்டுன்னு சொல்கிறோம், இந்த காசு பணத்தை தரக்கூடியவன் குரு பகவான். அவருடைய பார்வை உங்கள் ராசி மீது பதிந்திருப்பதனால் இந்த புத்தாண்டிலே நல்ல செல்வ வரவு வரத்து இருக்கும், நல்ல செல்வ வரவு இருக்கும். அப்போ இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய அம்சங்கள். அதுவும் போக இன்னொரு நல்ல விஷயம், இந்த ஆண்டுடைய ராசி உங்கள் சுகஸ்தானமாக அமைகிறது. ஆக சுகமாக வாழ்க்கையை நீங்கள் பெறப்போகிற நல்லதொரு ஆண்டு இந்த ஆண்டு. இதில் வேலை வாய்ப்பு விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கரனும் சனியும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல ஒரு அரசு தேர்வுகள் எழுதக்கூடியவர்களுக்கு அது சம்பந்தமான வேலைகள், தனியார் துறைகளிலே நல்ல வேலைகள், குறிப்பாக இளைஞர்களுக்கு. எனக்கு வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள், படித்து முடித்தேன்னு சில வருஷம் ஆச்சு ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற இளைஞர்களெல்லாம் இந்த ஆண்டு நரசிம்மரை வழிபடணும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நரசிம்மர் வழிபாடு அற்புதமான வேலை வாய்ப்பை சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு உருவாக்கி தரப்போகிறது. அதுவும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு.
அதே போல மிடில் ஏஜில் வேலை பறி போயிருக்குமே அவர்களுக்கெல்லாம் மீண்டும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். இதில் என்ன ஒரு விஷயம் கிடைக்குன்னா, புதனோடு சேர்ந்து சனி பகவானும் இணைந்து ஆறாம் இடத்துல இருப்பதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு வித்யாகாரகனாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவானே முக்கிய ஸ்தானாதிபதியும் வந்தார். அப்போ இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான புதன் பகவான் அந்த வித்யா காரகன் இப்பொழுது வந்து ஆறாம் இடத்துல சனியோடு சேர்ந்துருக்கார். இந்த நிலை மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் என்றாலும் மறைமுக கல்வி என்கிறது ஜோதிட சாஸ்திரம். பல பேருக்கு திரும்பவும் ஆன்லைனில் படிக்கக்கூடிய சூழல்கள் எழலாம், பல பேருடைய நிலை அப்படி இருக்கலாம். ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நோய் நொடிகள் இருக்காது அப்படின்னு பொதுவாக சொன்னாலும் நோய் வருத்துகிறது என்பது தான் உண்மை, ஏதாவது உடம்புப்படுத்துறது. அதுவும் நாலாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய காலகட்டங்களில் நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். சிம்மராசியிலே பிறந்து நெஞ்சக நோய்கள் இருக்கிறவங்க ஆஸ்துமா சம்மந்தமாக இருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், இவங்கெல்லாம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். நாலாவது ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் நினைஞ்சிருக்காங்க. அப்போ நம்முடைய வீடு சம்பந்தமான விஷயம் எப்படி இருக்கும், வீடு அமையுமா, நல்ல வீடு அமையும். ஆனால் அந்த வீடு அமைகிற போது செவ்வாயும் கேதுவும் சேர்ந்துருக்கிறதுனால வில்லங்கமும் கூடவே வருது. ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம், வில்லங்கமும் சேர்ந்தே வருகிறது. ஆகவே அந்த வீடு நல்ல இடத்துல தான் வீடு இருக்கா, சுற்றுப்புறம் நன்றாக இருக்கிறதா, நல்ல ஒரு சூழல்கள் நமக்கு இருக்குமா, பிரச்சனை இல்லாத வீடாக அமையுமா என்று ஒன்றுக்கு பலமுறை விசாரித்து பிறகுதான் நீங்கள் முடிவெடுக்கணும். இதில் நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராகுகேது பயிற்சிக்கு பிறகு ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னு சொல்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகம், வெளிநாட்டு யோகத்தை கொண்டு வந்து தரும். ஏற்கனவே நல்ல தன லாபங்கிறோம், இப்போ வெளிநாட்டு யோகமும் வருது, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே சமயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் கேட்டால் நெருப்பு விஷயங்களிலே ரொம்ப கவனமாக இருக்கணும். மின்சார சாதனங்களை பார்த்து இயக்கணும், இதெல்லாம் எச்சரிக்கையாக நம்ம இருக்க வேண்டிய ஆண்டு. அப்பாவுடைய உடல் நலத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கலாம். நல்ல பதவிகள் கிடைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு, நல்ல பதவிகள் கிடைக்கும். அரசியல்வாதிகள் புகழ் பெறுவார்கள், அரசு அதிகாரிகள் ஏற்றம் பெறுவார்கள், இதெல்லாம் நல்லா இருக்கு. ஏப்ரல் 13ஆம் தேதி குரு பயிற்சி ஆன பிறகு உங்களுடைய பண விவகாரங்களில் நிறைய செலவு வரும். அந்த செலவுகளை எல்லாம் சுப செலவாக ஆக்கிக் கொள்ளுங்கள், அது ரொம்ப நல்லது. அவங்களுடைய உடல் நலத்திலே தொற்று நோய்கள் ஏற்படாதவாறு கூட கொஞ்சம் பாதுகாப்பாக முகக்கவசம் அணிந்து கொண்டே உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்பதும் இந்த ஆண்டிலே உங்களுக்கு வெற்றியை தரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் தரக்கூடியவர்களுக்கெல்லாம் அற்புதமான வேலை வாய்ப்பு. வியாபாரிகளுக்கு தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும். அப்படி பார்க்கிற போது சிம்மராசிக்காரர்களுக்கு மிக மிக ஒரு அற்புதமான ஆண்டு. இந்த ஆண்டு உங்களுடைய வெற்றிகள் பெருகணும் அப்படின்னா சேலம் ராஜ கணபதியை வழிபட வேண்டும். ராஜ கணபதி வழிபாடு என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு 2022 ஆண்டை ஒரு அற்புதமான ஆண்டாக அமைத்து தரும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு இருக்கட்டும். இந்த ஆண்டிலே உங்களுக்கு யோகமான வண்ணம் வெள்ளை வண்ணம். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இந்த கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்குது, பட் இருந்தாலும் அது போராடி நடக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு முறைக்கு இரண்டு முறை முயற்சி பண்ணி அவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக தான் கடந்த காலங்கள்லாம் இருந்திருக்கு. தற்போது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருட ஆரம்பமே மிக அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். எல்லா வகையிலுமே அனுகூலம். இவங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏப்ரல் மாதம் வரைக்கும் இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எதையும் சாதிக்கக்கூடிய ஆண்டு. எல்லா பிரச்சனைகளும் வெளிவந்துருவாங்க, வெளிவந்துட்டு நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடியதாக அமையும். அதே நேரத்தில் இவங்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, இதுக்கு முன்னாடி பிரிந்த உறவுகள் எல்லாம் ஒன்றா சேர்றது, உடல் ஆரோக்கியம் மேம்படுறது, கடன் பிரச்சனைகள்லேருந்து வெளிவர்றது, எதிரிகளால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதே நேரத்தில் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறது, வியாபாரத்தில் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஆண்டாக நிச்சயம் இருக்கும். இந்த வருடம் ஆரம்பம் வந்து மிகுந்த அற்புதமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. வருட பிற்பகுதி ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உடல்நிலை பாதிப்பு இல்லை தேவையற்ற பிரச்சனைகள் யாரோடையும் பண்ணாமல் இருக்கிறது, பயணங்களில் கவனமாக இருக்கிறது, இந்த அலுவலகத்தில் எல்லாரையும் அனுசரித்து போகிறது, இந்த மாதிரி இருந்தால் இந்த வருடம் முழுவதுமே இவங்களுக்கு அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஆண்டாக தான் நிச்சயம் இருக்கும். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மேம்பாட்டை தரக்கூடிய ஆண்டு இந்த சிம்மராசினருக்கு.
சிம்மராசி நேயர்களுக்கு எந்த தெய்வ வழிபாடு மேன்மை கொடுக்கும் சார்? இவங்க இந்த சிம்மராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் சூரியனார் கோயில் போயிட்டு சூரிய பகவானை ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வழிபடுறதும் சூரிய நமஸ்காரங்கள் செய்துட்டு வர்றதுமே இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இந்த பரிகாரம் அவங்களுக்கு தரும். சரி, இந்த வருஷம் கன்னிராசி நேயர்களுக்கு ஆண்டு எப்படி அமைய போகுது சார்? கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முற்பகுதி ஏப்ரல் மாதம் வரைக்கும் சில பிரச்சனைகளை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது. அவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் யாரையும் பகச்சிக்க வேண்டாம். அதே நேரத்தில் குடும்ப தேவைக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல் கூட ஏற்படலாம். ஆனால் நீண்ட நாளாக வேலை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். வருட பிற்பகுதி அப்படின்னு பார்க்கும்போது மிகவும் அற்புதமான பலன்கள், எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய ராசி இந்த கன்னிராசியாக இருக்கும். வருட முற்பகுதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வருட பிற்பகுதி எல்லா வகையிலுமே மாற்றம், எல்லா வகையிலுமே அனுகூலமான பலன்கள். திருமணம் நடக்கிறது, குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கிறது, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது. இந்த மாதிரியான பல அனுகூலமான பலன்கள் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இவங்களுக்கு நடக்கும். ஆனால் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் குடும்பத்தில் வந்து சில விஷயங்களை அனுசரித்து போகணும். யாரையும் வீண் வாக்குரோதம் இந்த காலகட்டத்தில் செஞ்சிக்க வேண்டாம். ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு அந்த விஷயத்தில் கவனமாக இருந்தால் போதும். இந்த ஆண்டு கன்னிராசி நேயர்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் எந்தெந்த கடவுள் சார்? நீங்கள் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் குறைந்து நற்பலன்களை அதிகரிக்கணும் அப்படின்னா அவங்க பரிக்கல்ல இருக்கிற நரசிம்மரை ஒரு புதன்கிழமையில் போயிட்டு வழிபடுறது அவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். அதே நேரத்தில் இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் வர பிரச்சனை மற்றும் கடன் பிரச்சனைகள்லாம் தவிர்க்க இந்த வழிபாடு மிகுந்த நற்பலன்களை ஏற்படுத்தும். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டா மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. உங்கள் அனைவருக்கும் ஆதன் குழுமத்தின் சார்பில் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆங்கில புத்தாண்டில் உங்கள் அனைவரது வாழ்விலும் நல்ல வளமும் நலமும் சேர இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம். ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த வருடத்தை பொறுத்தவரை இப்போ தான் குரு பகவானுடைய பெயர்ச்சியானது நடைபெற்றது, ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதே நேரத்தில் பார்த்தோம்னா குரு பகவான் நமக்கு எட்டாம் இடத்துக்கு மாறுற ஏப்ரலில் ராகு கேது உங்களுக்கு சரியாக ஒரு மூன்றாம் இடத்துல கேதுவும் ஒன்பதாம் இடத்துல ராகுவும் சூரியனை ராசிநாதனாக கொண்ட ஸ்திர ராசியில் பிறந்த நெருப்பு தத்துவத்தில் பிறந்த உங்களுக்கு ஒன்பதாம் இடம்ங்கிறது பாதகஸ்தானம். அந்த பாதகஸ்தானத்தில் ராகு பகவான் போய் அமர்றார். சிம்ம ராசியோ அல்லது சிம்ம லக்னமோ அல்லது ஆவணி மாதத்திலோ பிறந்தவர்களுக்கு தந்தையாரினுடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும் தந்தையாரினுடைய உடல்நிலையில். அது மாதிரி தந்தையார் வழி உறவினர்கள்ட்ட பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன வாக்குவாதங்கள், தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் ஏற்படலாம். அப்போ அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே வேளையில் சிம்மராசிக்கு அரசாங்க வழியில் அனுகூலங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். வீடு மனை சம்பந்தமான காரியங்களில் கிணத்துல போட்டிருந்த கல் மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது, அது எல்லாம் நீங்கி வீடு மனை பாக்கியங்கள் உங்களுக்கு ஏற்படும். தொழில் ஸ்தானத்தில் இவ்வளவு நாளாக ராகுவினுடைய சஞ்சாரம் இருந்தது, இப்போ அவர் விலகி உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு போயிருக்கார். நிச்சயமாக தொழிலில் நல்ல ஏற்றங்கள் வரும். முக்கியமாக அந்த ஏற்றுமதி தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பொன்னான வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தினருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இந்த வருஷத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் ஜாயின்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு ஏற்படலாம், அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பெண்களை பொறுத்தவரை குடும்பத்தில் உங்களுக்கான நல்ல ஆதரவு கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் லாபம் ஏற்றம் முன்னேற்றம் உண்டாகும்.
தினசரி சூரிய நமஸ்காரம் செய்வது, ஐந்தெழுத்து மந்திரமான நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்வது, பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்வது, சிவனாலயத்திற்கு செல்வது, இது எல்லாம் உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை தரிசித்து விட்டு வருவது நன்மையை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள்.